Hi students, I am Malar. Welcome back to my channel. Inna ki nama paaka porudhu 12th standard maths chapter 7 exercise 7.2 la problem number 2 paaka porom. Vaanga enna kuduthirukanga nu paakalam. Find the point of the curve or equation kuduthirukanga. At which the tangent is parallel to the line. Again or equation kuduthirukanga. Tamil la read pannidalam. Y equal to or equation. Endra valai varaikkum eppulligalil varaiyappadum thodukodum. Again or equation. Endra kodirku inaiyaga irukkum. Okay, ma indha mari or sentence problem kuduthundanga na rendu points matum nama note pananum. First point enna na enna equation kuduthirukangaengrada first note pananum. Second point enna na andha equation la enna keyword enna point kuduthirukangaengrada first note pannalam. Vaanga paakalam. Ipo indha problem la enna kuduthirukanga na rendu equation kuduthirukanga. Sariyama curve kana or equationum ரெண்டாவது வந்து தொடுகோடு அதாவது லைனுக்கான ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளத்தில் பார்த்தீங்களா தெரியும் ஃபர்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க மேம் ஃபைன் தி பாயிண்ட் த கர்வ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் ஃபோர் இது வந்து கர்வுக்கான ஈக்குவேஷன்ஸ் சரியாமா அதாவது வளைவரையின் சமன்பாடு. நெக்ஸ்ட்டு லைனுக்கான ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க த்ரீ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு செவன் த்ரீ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு செவன் ஓகேமா. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கீ பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். டான்ஜென்ட் இஸ் பேரலல் டு தி லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா அதாவது தொடுகோடு வளைவரைக்கு இணையாக உள்ளது. ஸோ இந்த கீ பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன எடுக்கலாம் பாருங்கள் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது ஸ்லோப் ஓகேம்மா ஸ்லோப் எம் ஒன் ஈக்குவல் டு ஸ்லோப் எம் டூ ஓகேம்மா அதாவது கர்வுக்கான ஸ்லோப்பும் லைனுக்கான ஸ்லோப்பும் வந்து நமக்கு ஈக்குவல்னு நமக்கு இதுலேருந்து தெரியுது இல்லையா சாய்வு அதாவது சாய்வ் ஆஃப் எம் ஒன் ஈக்குவல் டு சாய்வ் ஆஃப் எம் டூ அப்படின்னா நமக்கு இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க ஃபைன் த பாயிண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷனுக்கான ஸ்லோப்பு கண்டுபிடிச்சி அதை நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் ஒரு ஆன்சர் கிடைக்கும் அதுலேருந்து நம்ம ஈஸியாக பாயிண்ட் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஈக்குவேஷன் எடுத்துலாமா ஃபஸ்ட்டு வந்து கர்வுக்கான ஈக்குவேஷன் கர்வ் சரியா ஏன்னா மாற்றிடக்கூடாது கர்வுக்கான ஈக்குவேஷன் வேறு லைனுக்கான ஈக்குவேஷனுங்கிறது வேறு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் ஃபோர் இது ஒய் ஈக்குவல்டுன்னு கொடுத்துருக்காங்க இது ஈக்குவல் ஒய் ஈக்குவல்டு சரியாம்மா அப்போது ஒய் ஈக்குவல்டு எப்போவுமே நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கும் போது ஒய் ஈக்குவல்டுன்னு கொண்டு வரணும் நம்ம ஆல்ரெடி கிவன் ஈக்குவேஷனே ஒய் ஈக்குவல்டுன்னு தான் இருக்குது சரியாம்மா அப்போ நம்ம டிஒய் பை டிஎக்ஸ் எடுக்கலாம் டிஒய் பை டிஎக்ஸ் இதை நம்ம எம் ஒன்னு எடுக்கலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் கர்வுக்கான ஈக்குவேஷன் இல்லையா ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம எம் ஒன்னு எடுக்கலாம் இதை நம்ம டிஃபரன்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது டூ எக்ஸ் மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம் ஃபைவ்ங்கிறது கான்ஸ்டன்ட் எக்ஸுக்கான டிஃப்ரென்சியேஷன் ஒன் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படி இருக்கட்டுமா இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம் எம் ஒன் ஈக்குவல் டு டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இதை நம்ம அப்படி இருக்கட்டும் இதை எம் ஒன் ஈக்குவல் இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம லைனுக்கான ஈக்குவேஷன் எழுதலாம் லைன் என்ன ஈக்குவேஷன் வரும் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு செவன்னு கொடுத்துருக்காங்க எப்போதுமே ஒய் ஈக்குவல்னு கொண்டு வரும் அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்போது ஒய் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் செவன் இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம் ஸ்லோ எம் டூ இல்லையா எம் டூ அதாவது டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ கான்ஸ்டன்ட் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் ஒன்று இப்போது எம் டூ நமக்கு கிடச்சிருச்சு இல்லையா எம் டூ ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஸ்லோப் அதாவது எம் ஒன் ஈக்குவல் டு எம் டூ அதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள் கிவன் டான்ஜென்ட் ஓகேம்மா இந்த லைன் இந்த லைன் அப்படி எழுதுறேன் டான்ஜென்ட் இஸ் பேரலல் டு தி லைன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எம் ஒன் ஈக்குவல் டு எம் டூ புரியுதாமா டான்ஜென்ட் இஸ் பேரலல் டு த லைன் கொடுத்ததுனால நம்ம ரெண்டு ஸ்லோப்பையும் ஈக்குவேட் பண்ணலாம் அப்படின்னா எம் ஒன் என்னது டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு நமக்கு மைனஸ் த்ரீன்னு கிடச்சிருக்கு இதுலேருந்து எக்ஸோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கல எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் அப்போது டூ எக்ஸ் இதை நம்ம இங்கே கொண்டு வந்துடலாமோ சரி இந்த லைன் கொண்டு வந்துடலாம் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ அப்போ டூ எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ டூ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் டூ அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு டூ பை டூ ஈக்குவல் டு ஒன் அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு ஒன்றுன்னு கிடச்சிருக்கு அவங்க ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்கம்மா ஃபைன் த பாயிண்ட்னு கேட்டிருக்காங்க அப்போ நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு கிடச்சிருக்கு அப்போ நம்ம ஒய்யோட வேல்யூ வேணும் இல்லையா அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் பாருங்கள் சப்ஸ்டியூட் சரியாம்மா எப்போதுமே நமக்கு ரெண்டு பிள்ளைங்க இதுலேயும் கன்ஃபியூஸ் ஆவாங்க அதாவது எக்ஸோட வேல்யூவை கர்வுக்கான ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணணுமா இல்லை லைனுக்கான ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணணுமாங்கிறது ஆக்சுவலாக கர்வுக்கான ஈக்குவேஷனை தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் சரியாம்மா சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் இன் கர்வ் ஈக்குவேஷன் ஓகேம்மா கர்வ் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும் லைன் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் என்ன மாறும் ஒய் ஈக்குவல் டு இந்த இடத்துல வேணால் எழுதிக்கிறேன் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்
அப்போ y equal to 1 square minus 5 of 1 plus 4. அப்போ y equal to 1 minus 5 plus 4. அப்போ நமக்கு என்ன வரும்? 1 minus 5 நா, இந்த minus 4, minus 4, minus 4. அப்போ நமக்கு 0 கடைக்கும் இல்லையா? என்ன 5 plus 4 is 0. So y equal to நமக்கு 0 கடைச்சிருக்கு. Answer அல்லதலாம் the point. Okay, மா? Point தான் கேட்டிருக்காங்க 1, 0. 1 இங்கிறது நமக்கு x ஓட value. இது வந்து x ஓட value, இது வந்து நமக்கு y ஓட value. இது மறந்துடாதீங்க, எப்போதுமே நம்ம கர்வ் ஈக்குவேஷன்ல தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும், லைன் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ண கூடாது. இதான் வந்து கீ பாயிண்ட், அதையும் நோட் பண்ணிக்கோங்க சரியாமா. அவ்வளோதான்.